Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proof to psj234@yahoo.com. சென்னை கோயம்புத்தூர் இடையே செவ்வாய்க்கிழமை தவிர இதர நாட்களில் இயக்கப்பட்டு வந்த சதாப்தி சிறப்பு ரயில் சேவை அடுத்த மாதம் 2ஆம் தேதியோடு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 706 மாவட்டங்கள் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 6 ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள கிராம பகுதிகளில் 10,71,00,000 கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று சர்வதேச கழிவறை தினமாகும். முதியோர் இல்லம், குழந்தைகள் இல்லம் போன்ற போலியான பெயர்கள் மூலம் நிதியை பெற்று வந்த 266 என்ஜிஓக்கள் தணிக்கையில் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த என்ஜிஓக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. 1276 என்ஜிஓக்களுக்கு மத்திய அரசு தலா 25,00,000 ரூபாய் வழங்கி வருகிறது. சிம்பு நடிப்பில் சுசீந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் ஈஸ்வரன் பட போஸ்டர் ட்ரெய்லரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய விலங்கு நல வாரியம் படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அனுமதியின்றி பாம்பு காட்சிகளை பயன்படுத்தியது குறித்து 7 நாட்களுக்குள் படக்குழு விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள ஏலக்குண்டூர் என்ற இடத்தில் தண்ணீர் இல்லாத கிணற்றில் இன்று அதிகாலையில் பெண் யானை ஒன்று தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானை குட்டியை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த 29 வயதான துரைக்கண்ணன் என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது உடலை உறவினர்கள் சுடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு துரைக்கண்ணனின் எதிர்வீட்டில் வசிக்கும் 45 வயதான ஜெகஜோதி என்ற பெண் சுடுகாட்டிற்கு சென்று துரைக்கண்ணனை புதைத்த குழியை தோண்டியுள்ளார். அதை பார்த்த சிலர் துரைக்கண்ணனின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் ஜெகஜோதியை எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு ஜெகஜோதி பாப்பம்பட்டியில் உள்ள தன்னுடைய பாழடைந்த வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனை அடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவருக்கும் இடையே ரகசிய தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்த ஜெகஜோதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். தன் 2 பிள்ளைகளின் எதிர்காலம் கூட நினைவுக்கு வராத அளவிற்கு கண்மூடித்தனமாக தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். திருநெல்வேலி ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான பூங்கோதை ஆலுடி அருணா அதிக அளவு தூக்க மாத்திரை உட்கொண்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் கூடுதலாக 7 விமானங்களை நிறுத்தும் வசதிக்கான கட்டுமான பணி நிறைவடைய உள்ளது என்று விமான நிலைய இயக்குநர் மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். இவற்றில் 5 ஏர்பஸ் A320 வகையைச் சேர்ந்த பெரிய விமானங்கள் நிறுத்துவதற்கும் மற்ற 2 ATR என்று சொல்லக்கூடிய சிறிய வகை விமானங்கள் நிறுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் உதயநிதி ஸ்டாலின் நாளை முதல் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் சுமார் 100 நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பிரச்சாரத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊரான திருக்குவளையில் இருந்து தொடங்குகிறார். அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.